கேங்மேன் நண்பர்களுக்கு நல்ல செய்தி, சொந்த மாவட்டத்தில் கேங்மேன் பணியாளர்களுக்கு வேலை. அம்பேத்கர் எம்ப்ளாயீஸ் யூனியன் பொதுக்குழுவில் தீர்மானம். இந்த தீர்மானத்தை உடனடியாக நிறைவேற்றிட வேண்டும். தமிழ்நாடு மின்சார வாரிய அம்பேத்கர் எம்ப்ளாயீஸ் யூனியன் சார்பில் திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, விருதுநகர், தூத்துக்குடி அனல்மின் நிலைய திட்ட கிளைக்கான பொதுக்குழு கூட்டம் வண்ணாரப்பேட்டை தனியார் திருமண மண்டபத்தில் வைத்து நடைபெற்றது. நெல்லை மண்டல தலைவர் மும்மூர்த்தி தலைமை வகிக்க, தலைமை நிலைய செயலாளர் பழனிவேல், மாநில துணைத்தலைவர் சிவக்குமார், கோவில்பட்டி முருகன், நெல்லை கிருஷ்ணமூர்த்தி, அர்ஜுன், சங்கர நாராயணன், தூத்துக்குடி சண்முக சுந்தரம், நெல்லை இசக்கி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாநில தலைவர் ஆதி திராவிடர் புத்தர் திருவுருவ சுலைக்கு மாலை அணிவித்தார். மாநில பொதுச் செயலாளர் சுவாமி, மாநில பொருளாளர் அசோகன் ஆகியோர் அம்பேத்கர் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்தனர். முன்னாள் திட்ட தலைவர் ஊசி காட்டான் வரவேற்று பேசினார். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில செயலாளர் தேவேந்திரன், அருப்புக்கோட்டை கண்ணன், விகேபுரம் ராமகிளி, நாசரேத் முத்துகிருஷ்ணன், சங்கரன் கோவில் நடராஜன், ஒட்டப்படாரம் சித்தி விநாயகமூர்த்தி, விருதுநகர் ஜெயக்குமார் உள்பட ஏராளமானோர் பொதுக்குழுவில் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினர். தொடர்ந்து கேங்மேன் பணியாளர்களை அவர்களது சொந்த மாவட்டத்திற்கு மாற்றிட வேண்டும், ஊதியம் பெறாமல் வாரிய பிரிவு அலுவலகங்களில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்வதுடன் பிற பணியாளர்களைப் போல் அவர்களுக்கும் வீட்டு வாடகைப்படி மற்றும் மருத்துவப்படி வழங்க வேண்டும், உயர் அதிகாரிகளின் கலந்தாய்வு கூட்டம் என்ற பெயரில் வாரிய அதிகாரிகளை மரியாதை இல்லாமல் அவமானப்படுத்தும் நடவடிக்கைகளை கண்டிப்பது, தென்காசிக்கு என புதிய மின் பகிர்மான வட்டத்தையும் ஆலங்குளத்தில் புதிய விநியோக கோட்டத்தையும் உருவாக்கிட வேண்டும், அனைத்து அரசு அலுவலகங்களிலும் தொழிற்சங்கம் கட்டுவதற்கு இடம் ஒதுக்கீடு செய்து தர வேண்டும், 2 ஆண்டுகளாக வழங்கப்படாத டிஏ எஸ்எல் எஸ் போன்ற பணப்பயன்களை தாமதமின்றி வழங்க வேண்டும், காலி பணியிடங்களை நிரப்புவதுடன் இளநிலை உதவியாளர் பணியிடங்களை உள்முக தேர்வு மூலம் நிரப்பிட வேண்டும் என தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதை போன்ற மின்வாரிய வேலைவாய்ப்பு செய்திகள், கேங்மேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.